சென்னை பொடின்னு சொல்கிறேன். இந்த குட்டி குட்டி மீன் வச்சு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் வைக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு, வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம வந்து பெரிய மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுவோம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட இந்த குட்டி மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஃப்ரை பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் வேலை நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் அது இன்னும் நல்லா இருக்கும். நான் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். வீடியோட எண்டில் அந்த கிளிப் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றா வதக்கலாம். நம்ம மீன் குழம்பு எப்போதும் வைக்கிற மாதிரி தான். ஆனால் இது கிராமத்து ஸ்டைல் அப்படின்னும்போது நீங்கள் வெந்தயம் போட்டு நம்ம இதை தாளிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த கடுகு, சீரகம் இதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பூண்டு போடுவாங்க, அந்த மீனோட ஸ்மெல்லு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. பூண்டும் வந்து மீன் குழம்புல வில்லேஜ் சைட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோ இந்த சேனலில் வந்து குக்கிங் வீடியோ போடு முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. குக்கிங் வீடியோ போடுறதுக்காக இந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணலை. ஆனால் இந்த லாக்டவுன் சமயத்தில் வந்து என்னால் வேறு எதுவும் ட்ரை பண்ண முடியலை. அதனால தான் நான் வந்து சரி வீட்டில் இருந்து பண்ணும்போது சமைச்சு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் தான் பிளான் பண்ணி இது வந்து பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட சேனலாக அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஒரு பிகினர் தான். அப்புறம் வந்து இந்த சேனலோட கண்டென்ட் வேறு, அதை வந்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அது தெரிய வரும். அப்போ தான் என்னாலேயும் அதை பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் இந்த குக்கிங் வீடியோஸ் தான் வரும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் நான் வீடியோ போடலை. ஸோ எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இது மனக்கட்டு பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. நிறைய சமைச்சோம், ஆனால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. சிலது ஷூட் பண்ணி வச்சுட்டு எனக்கு திரும்ப எடிட் பண்ணுறது, இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருக்குது. நானே ஒரு ஆளாக இதை பண்ணணும் அப்படிங்கும்போது. ஸோ லாக்டவுன் வரைக்கும் இந்த குக்கிங் வீடியோஸ் தான் வரும். எனக்கு ரெசிபிஸ் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் ட்ரை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த புதுசாக ரெசிபி ட்ரை பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் பெருசாகலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெசிபி நான் வீட்டில் செஞ்சு கொடுக்குறத வந்து இங்கே ஷோ பண்ணுறேன். அது என்னோடய ஒரு ஹாபியாக நான் எடுத்து பண்ணுறேன், அவ்வளோதான். இது வந்து சேனலோட டிஸ்க்ளைமர் மாதிரி இந்த லாக்டவுனுக்காக. பேசிகிட்டே இருக்கோமோ, சரி சமையலுக்கு போகலாம். இங்கே வந்து நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன், அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணலை. கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அது வந்து குழம்போட கலருக்காக. அப்போ இந்த கிராமத்து ஸ்டைலில் குழம்பு வைக்கணும் அப்படின்னும்போது வீட்டிலே நம்ம குழம்பு பொடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதில் வச்சா தான் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டோம்னா நல்லா இருக்காது. இப்போ நான் இந்த புளி தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இந்த புளி தண்ணியில் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு பெரிய புளி எடுத்து ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் நான் குழம்பு பொடி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் நம்ம மீன் குழம்புக்கு அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அதை இதுலேயே அரைச்சி ஊற்றிட்டேன். இது வந்து குழம்பு கூட்டி வைக்கிறது சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதிலே ஊற்றிட்டேன். இப்போ இது எல்லா மிக்சரையும் வந்து நம்ம பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிஞ்சு குழம்பு வந்து வத்தி வர்றோம். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல மாங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மீன் வந்து சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம், நான் அது குழஞ்சிட்டோம். அதனால் நான் உடனே வந்து மீன் சேர்த்துடுறேன். இந்த மீன் வந்து ஒரு 1.5 கிலோ இருந்தது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம்
1 kg இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கணும் ஏன்னா நம்மளால கரண்ட் யூஸ் பண்ணும்போது எல்லாமே நம்ம வடையும் அதனால மீன் வந்து இந்த மாதிரி பரவலா ஸ்ப்ரெட் பண்ணி தான் போடணும் ஒரே இடத்துல நம்ம பெரிய பெரிய மீன் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போட முடியாது நல்லா mix பண்ணிக்கோங்க கரண்டி வந்து யூஸ் பண்ணாதீங்க எப்பவுமே மீன் வைக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க சில மீன் வந்து உடையாது அப்ப நீங்க கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உடைஞ்சிடும் வந்து கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் மீனும் வேகணும் மாங்காவும் வேகணும் இல்லையா அவ்வளவுதான் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து வச்சி நீங்க at least ஒரு half an hour ஆது அது அப்படியே விட்டுறணும் அதுக்கு அப்புறம் தான் சாப்பாட்டல போட்டு சாப்பிட்டீங்கனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பெரிய மீனை விட இந்த சின்ன மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம உடம்புக்கும் வந்து நல்ல ஹெல்தியா இருக்கும் சோ அவ்வளவுதான் இப்போ வந்து மீன் வறுவல் பண்ண இது வந்து நான் வெறும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இது மட்டும் தான் போட்டேன் வேற எதுமே போடல சோ அது நார்மலா ஃப்ரை பண்ணி எடுக்கிறது மாதிரி தான் நீங்க நாம இப்ப ட்ரை பண்ணுவோம் இல்லையா அந்த ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை இந்த மாதிரி எல்லாம் அதை விட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுக்குன்னு பெரிய மசாலாலாம் எதுவுமே கிடையாது ஒரு மீன் கூட பாருங்க உடையவே இல்ல அது சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருந்தது நீங்க முள்ளலாம் எதுவும் எடுக்க வேண்டியது இல்ல அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் நான் செஞ்சு வச்ச உடனே அந்த கிண்ணம் ஃபுல்லா காலி ஆயிருச்சு திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினு சொன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க Thanks for watching.